எத்தனையோ ஆளுநர்களை இந்த பேரவை கண்டிருக்கிறது பல நேரங்களில் சில ஆளுநர்களோடு நம்முடைய தமிழ்நாடு அரசும் சில கருத்து முரண்பாடுகள் வித்தியாசங்களை கண்டிருக்கிறது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் ஆனால் சகல ஜனநாயக மாண்புகளையும் புறந்தள்ளிவிட்டு அராஜகமான முறையில் செயல்படுகிற ஆர் என் ரவி போல் ஒரு ஆளுநர் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இருந்தது கிடையாது என்பதுதான் வரலாறு எந்தவிதமான அதிகாரமும் நம்முடைய கவர்னருக்கு இல்லை அரசியல் சட்டம் கவர்னருக்கு எந்த அதிகாரத்தையும் வழங்கவில்லை நம்முடைய பேராசிரியர் நிறைய சொன்னார் ஆகவே எந்தவிதமான அரசியல் அதிகாரமும் இல்லாத ஒருவர் சகல அதிகாரத்தையும் நான் கையிலெடுப்பேன் என்று முயற்சி முயற்சிப்பதை இந்த மாமன்றம் இனிமேல் அனுமதிக்க கூடாது அனுமதிக்காது என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதுதான் தமிழ்நாட்டு ஆளுநருக்கு நாம் தருகிற இறுதி எச்சரிக்கை என்கிற வரையிலும் இந்த அவையிலே நான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தோழ சங்கரையாவை பற்றி சொன்னார்கள் தோழல் சங்கரையா சுதந்திரத்திற்கு முன்பும் சுதந்திரம் பெற்ற பின்பும் எட்டாண்டு காலம் சிறையிலே தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படுத்திருக்கிறார் எட்டாண்டு காலம் சிறை வாழ்க்கை நான்காண்டு காலம் தலைமிறவு வாழ்க்கை இது ஒரு புறம் இருக்க நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தாய் நாவலை இலக்கியமாக கவிதையாக தாய் நாவலை வந்து கவிதையாக வழித்தெடுத்தார் ஒரு கவிதை நூல் வெளியிட்டார் தாய் நாவல் என்பது ஒரு பிரசித்தி பெற்ற நாவல் ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட நாவல் பெரிய நாவல் அந்த நாவலை நம்முடைய கலைஞர் அவரைக்கே உரித்தான அந்த கவிதை நடையிலே ஒரு நூலாக வெளியிட்டார் அந்த நூலுக்கு முன்னுரை யாரிடம் கேட்டார் என்று சொன்னால் நம்முடைய சங்கரையாவிடம் கேட்டார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு சங்கரையா தமிழ் இலக்கியத்திலே புலமை பெற்றிருக்கிறார் என்பதை கலைஞர் வாயிலாக நாம் அறிய வேண்டியிருக்கிறது ஆகவே அவருக்கு மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய செனட் சிண்டிகேட் எல்லாம் சேர்ந்து அந்த முனைவர் பட்டத்தை வழங்குகிற நேரத்தில் நம்முடைய ஆளுநர் ஒரு ஆளுநராக செயல்படாமல் ஒரு மிகச்சிறந்த பிஜேபி அரசியல்வாதியாக செயல்பட்டு அந்த முனைவர் பட்டத்தை கூட கொடுப்பதற்கு அவருக்கு மனமில்லை என்று சொன்னால் ஆளுநருடைய உள்ளக்கிடக்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை மீண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம்